Hi, this is Premi from Sri Raju Gandhi IAS Academy. இன்னைக்கு பெரியார் பத்தின 10 questions பார்க்கலாம். ஆல்ரெடி பார்ட் 1 அண்ட் 2 முடிஞ்சிருச்சு. இன்னைக்கு பார்ட் 3ல 10 questions பார்க்கலாம். So first question, திருவிக அவர்கள் பெரியாரை பற்றி எழுதிய பத்திரிகை எதுன்னு கேட்டிருக்காங்க. திருவிக அவர்கள் பெரியாரை பற்றி எழுதிய பத்திரிகை என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ஸ், இதுக்கான ஆன்சர் வந்து நவசக்தி அப்படிங்கிறது தான் வந்து திருவிகா வந்து பெரியாரை பற்றி எழுதிய பத்திரிகை. அடுத்து செகண்ட் க்வெஸ்சன், 1970 பெரியாருக்கு கொடுக்கப்பட்ட விருது, 1970 பெரியாருக்கு கொடுக்கப்பட்ட விருது என்னன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து யுனெஸ்கோ விருது தான் வந்து 1970 பெரியாருக்கு கொடுக்கப்பட்ட விருது. அடுத்து தேர்ட் க்வெஸ்சன், பெரியார் தமது இந்தி எதிர்ப்பு கருத்துக்களை எழுதிய பத்திரிகை, இந்தி எதிர்ப்பு பத்தின பத்திரிகையை எந்த இதழில் எழுதியிருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. குடியரசுன்ற இதில் தான் எழுதியிருக்காங்க. அடுத்து ஃபோர்த் க்வெஸ்சன், பெரியார் ஃபாதர் ஆஃப் தி தமிழ் ரேஸ் என்னும் ஆங்கில நூலின் ஆசிரியர் யார். பெரியார் ஃபாதர் ஆஃப் தி தமிழ் ரேஸ், அது வந்து ஒரு ஆங்கில நூல், அதை எழுதியது யாருன்னு கேட்டிருக்காங்க. எம்டி கோபாலகிருஷ்ணன் அவர்கள் தான் வந்து இந்த ஆங்கில நூலை எழுதியிருக்கிறாங்க. அடுத்து ஃபிஃப்த் க்வெஸ்சன், பெரியாரின் புகழ் வாய்ந்த புனை பெயர் எது. பெரியாருடைய புனை பெயர் கேட்டிருக்காங்க, அது இல்லாமல் புகழ் வாய்ந்த புனை பெயர் கேட்டிருக்காங்க. அதுக்கான பதில் வந்து சித்திர புத்தன் அப்படின்றது தான் சரியான பதில். அடுத்து சிக்ஸ்த் க்வெஸ்சன், 1925 காஞ்சிபுரம் காங்கிரஸ் மாநாட்டிற்கு தலைமை வகித்தவர் யார். எப்போ என்ன இயர்னா 1925 காங்கிரஸ் மாநாட்டின் தலைவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. திருவிக்கா அவர்கள் தான் வந்து தலைமை தாங்கியிருக்காங்க. அடுத்து செவன்த் க்வெஸ்சன், சமூக நீதிக்கான தந்தை பெரியார் விருதை தோற்றுவித்த தமிழக முதலமைச்சர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான பதில் வந்துட்டு ஜே ஜெயலலிதா அவர்கள் தான் வந்து சரியான பதில். அடுத்து எயித் க்வெஸ்சன், தந்தை பெரியார் இலவச சட்ட உதவி மையம் முதன் முதலில் எங்கு தொடங்கப்பட்டது. சட்ட உதவி மையம் எங்கு தொடங்கப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. சரியான பதில் வந்து சென்னை. அடுத்து நைன்த் க்வெஸ்சன், பெரியார் ஒரு வாழ்க்கை நெறி என பெரியாரின் வாழ்வியல் கோட்பாடுகளை நூல் வடிவில் தந்தவர். பெரியார் ஒரு வாழ்க்கை நெறி என பெரியாரின் வாழ்வியல் கோட்பாடுகள் கேட்டிருக்காங்க. அதுக்கான சரியான பதில் வந்து கவிஞர் கலிப்பூங்குன்றன் தான் சரியானது. அடுத்து டென்த் க்வெஸ்சன், நான் கண்டதும் கொண்டதும் ஒரே தலைவன், அவர் பெரியார் என கூறியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. என்னன்னா, நான் கண்டதும் கொண்டதும் ஒரே தலைவன் என்று கூறியவர் யார் அப்படின்னா அறிஞர் அண்ணா அவர்கள் தான். ஸோ நெக்ஸ்ட் பார்ட் 4ல வந்து பெரியார் பற்றின க்வெஸ்சன்ஸ் பார்க்கலாம். தேங்க்யூ.